அனைவருக்கும் வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. இன்னும் சரியாக வாக்குப்பதிவிற்கு ஒரு மாத காலங்களே உள்ளன. இந்த சூழலில் பாஜக தனது அணியில் இடம்பெறும் நட்சத்திர வேட்பாளர்கள் குறித்த தகவலை வெளியிட்டுள்ளது. இந்திய அணியின் கௌதம் கம்பீர் டெல்லி தொகுதியில் போட்டியிடப் போவதாகவும், ரவீந்திர ஜடேஜாவின் மனைவி ராஜஸ்தானில் போட்டியிடப் போவதாகவும் தெரிவித்த பாஜக செய்தி தொடர்பாளர், இந்திய அணியின் தலை பாஜகவில் இணைவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று சொல்லி ஆச்சரியத்தை எகிர வைத்திருக்கிறார். இந்திய அணியில் தலை என செல்லமாக அழைக்கப்படுபவர் தோனி மட்டுமே. எனவே தோனி விரைவில் பாஜக சார்பில் இணைந்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவார் என்று பாஜகவினர் இப்போதே கொண்டாட்டத்தில் இறங்கிவிட்டனர். ஆனால் தோனி இதுவரை இந்த செய்திக்கு எந்தவித மறுப்பும் தெரிவிக்கவில்லை. மேலும் கடைசி இரண்டு ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் தோனி விளையாடாமல் ஓய்வு கேட்டது இதற்காகத்தான் என பல தகவல்கள் நேற்று முதல் இணையத்தில் தீயாக பரவி வருகின்றன. ஆனால் மற்றொரு தரப்பினரோ மேற்கு வங்கத்தில் சௌரவ் கங்குலி களம் இறங்குவதைத்தான் அவர் அப்படி குறிப்பிட்டிருக்கலாம் என்று பேசி வருகின்றனர். எது எப்படியோ, தோனியோ கங்குலியோ இருவரில் யார் இணைந்தாலும் நிச்சயம் அது பாஜகவிற்கு மேலும் வலு சேர்க்கும் என்பதே உண்மை. நன்றி.